இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 1-9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வெளியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் இடையே விழுந்தன. முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தினம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதைப்பவர் ஓமையின் வழியாக நல்ல பல படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தருகின்றார். முதலிலே ஆண்டவர் விதைக்கக்கூடிய ஒரு நபரை வைத்து இந்த ஓமையை தொடங்குகிறார். இன்று இந்த விதையை விதைக்கக்கூடிய உழவர்கள், உழவு தொழிலை நாம் எப்படி பார்க்கிறோம்? நம் பகுதியிலே இன்று இந்த உழவு தொழில், விவசாயம் என்பது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? எல்லா நிலங்களையும் நாம் வீடுகளாக, நிறுவனங்களாக வாங்கி மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அதேபோல உழவர்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை நம்முடைய அரசோ அல்லது நாமோ கொடுக்க மறுத்து விடுகிறோம். பசி என்பது எல்லா உயிர்களுக்குமான ஒன்று. அந்த உழவு தொழிலின் வழியாக நமக்கு உணவு கிடைக்கிறது. வேளாண்மை என்பது நமக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனாலும் கூட நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. அதை ஒரு ஏளனமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் உழவர்களை நன்றியோடு நினைத்து பார்ப்போம். அவர்கள் விதையை விதைத்து அதை வளர்த்தெடுத்து அறுவடை செய்து நமக்கு உணவாக கொடுக்கின்றார்கள். எனவே உழவர்களை, உழவு தொழிலை நாம் அன்போடு பார்ப்போம். இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையிலே நல்ல நிலம், வழியோரம் விதைக்கப்பட்ட விதை, மண்ணில்லாத பாறை, முச்செடிகளின் மத்தியிலே விதைக்கப்பட்ட விதை என்றெல்லாம் நிலங்களையே 4 வகையாக சொல்லுகிறார். நல்ல நிலமும் இருக்கிறது, அதிலும் விதைக்கப்படுகிறது. வழியோரம், மண்ணில்லாத பாறை, முச்செடி. அப்படி என்றால் நிலத்தில் ஒரு வகையான வேறுபாடு இருக்கிறது. இன்னும் அந்த நிலங்களிலே விதைக்கப்பட்ட விதை என்பது ஒன்றாக இருந்தாலும், வழியோரம் விதைக்கப்பட்ட விதையை பறவைகள் வந்து அழித்து விடுகின்றன. மண்ணில்லாத பாறை பகுதியிலே வளர்ந்த செடிகளை கதிரவன் வந்து அழித்து விடுகிறது. முச்செடிகளை மத்தியில் விதைக்கப்பட்ட விதையை அந்த முச்செடிகளே அழித்து விடுகின்றன. அந்த அழிக்கக்கூடிய ஆற்றலும் வெவ்வேறாக இருக்கிறது. நிலமும் வெவ்வேறாக இருக்கிறது, அழிக்கும் ஆற்றலும் வெவ்வேறாக இருக்கிறது. இன்னும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையிலும் கூட ஒரு வகையான வேறுபாடை நான் பார்க்கின்றேன். சில 100 மடங்காக, சில 60 மடங்காக, சில 30 மடங்கு. எல்லாம் நல்ல நிலத்தில் தானே விதைக்கப்பட்டன.
ஆனாலும் 30, 60, 100 என அந்த விளைச்சலிலே அந்த கொடுக்கக்கூடிய பலனிலையும் ஒரு வேறுபாடு. இந்த உலகம் என்பது வேறுபாடுகளால் நிறைந்தது. அழகிய பலவிதமான வண்ணங்களை கொண்டு பூக்கக்கூடிய ஒவ்வொரு மலர் செடியையும் நாம் ரசித்து பார்க்கிறோமே, அதுபோல நாம் இந்த வேறுபாடுகளை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேறுபாடுகள் இல்லாமல் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் இயங்க முடியாது. இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண் பெண் இவைகளெல்லாம் அழகாக உண்டாக்கப்பட்டவைகள். இவைகளெல்லாம் இயற்கை. இதிலே இவர் சிறந்தவர், அவர் சிறந்தவர் அப்படி என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. மதங்கள் இருக்கின்றன, வெவ்வேறு மதங்கள். இதில் என்னுடைய மதம் சிறந்தது என்று சொல்வதற்கு அல்ல. நம்முடைய இந்திய தேசம் இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லுவார்கள். இந்த வேற்றுமைகளை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதை அழகாக பார்க்க வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, எல்லாம் சமமாக ஒரே மாதிரி இருந்தால் அது நன்றாய் இருக்க முடியாது. எனவேதான் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை கூட 30, 60, 100 மடங்கான பலனை கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அதை பாராட்டுகிறார். நல்ல நிலத்திலும் இப்படிதான், ஒரே குடும்பத்திலே நல்ல குடும்பத்திலும் கூட ஒரு சிலர் நன்றாக பலன் கொடுக்கக்கூடியவராய், நல்ல உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் கொண்டவராய் இருப்பார்கள். ஒரு சிலர் திறமை வாய்ந்தவர்களாய் இருப்பார்கள். ஒரு சிலர் நல்ல உபசரிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள், உதவி செய்யக்கூடியவர்களாய் இருப்பார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகளையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நாம் 100% பலனை எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே அழுது கொண்டிருக்கிறோம். மனிதன் என்பவன் வேறுபாடுகளால் நிறைந்த ஒருவன், பலவீனமும் நல்ல குணமும் நிறைந்தவன். எல்லாவற்றையும் நாம் அதில் இருக்கக்கூடிய அழகை கண்டு ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, நாம் மனிதர்களை பலவீனங்களோடு வேறுபாடுகளோடு ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவர் எப்படி நம்மை ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல நம்மோடு இருப்பவர்களை, அவருடைய குறைபாடுகள், அவருடைய வேறுபாடுகளுக்கு மத்தியில நாம் ஒன்றாய் இணைந்து வாழ முயற்சி செய்வோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் கூட பலன் கொடுப்பதில் இப்படியாய் வேறுபாட்டோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் இப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன், நம்மிடத்திலும் கோபமும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும், பொறாமையும் இருக்கும், சுயநலமும் இருக்கும், உதவி செய்யக்கூடிய மனமும் இருக்கும், அன்பும் இருக்கும். அதுதான் மனிதன், அதுதான் வாழ்க்கை. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அவர் அவர்களை இருக்கக்கூடிய நிலையில ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இனிய ஒரு அருமையான வாழ்க்கையாக இருக்கும். எனவே இந்த நாளில ஆண்டவர் இந்த விதைப்பவர் ஓமையின் வழியாக நமக்கு சொல்லித் தந்திருக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டவர்களாய் நாம் ஒருவர் மற்றவரை மதிப்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. விதைப்பவர் ஓமையின் வழியாக எங்கள் மனதிலே நல்ல கருத்துக்களை விதைத்த ஆண்டவரே, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம். இதோ இந்த நாளிலே எங்கள் பசிக்கு உணவு கொடுக்கக்கூடிய உழவு தொழிலுக்காக உழவர்களுக்காக ஆண்டவரே உமக்கு சிறப்பாக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சிறப்பாக இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய நபர்களுடைய வேறுபாடுகளை, மனித மனங்களுடைய வேறுபாடுகளை எல்லாம் புரிந்து கொண்டு அதை அன்போடு ஏற்றுக்கொண்டு உறவாய் இணைந்து வாழ நீர் எங்களை ஆசீர்வதியும். நோயாளர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா, நீர்தாமே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. இதோ கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு விடுதலையை தார். எங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான பாதையை நீர் எங்களுக்கு காண்பித்தருளும். உங்களுடைய பிள்ளைகள் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த தீய எண்ணங்களும் எந்த தீய பழக்க வழக்கங்களும்
ஆண்டவரே எங்களை நெருங்காதபடியாய் நீர் பார்த்து கொள்வீராக. எங்கள் பலவீனங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறும்படியாய் ஆண்டவரே இதோ நாளிலே நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. என்னாலும் உமக்கு சான்று பகரும்படியாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலே சிறப்பாக இயேசுவே ஆண்டவரே நாங்கள் எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய குழந்தை செல்வம் இல்லாமல் திருமணத்திற்காக ஆண்டவரே பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவர்களுடைய கண்ணீரை துடைத்தருளும். அவர்கள் விரும்பும்படியான திருமண வாழ்வையும் அவர்கள் விரும்பும்படியான குழந்தை செல்வங்களையும் கொடுப்பீராக. இயேசுவே நீரே தஞ்சமென உமையே நம்பி இருக்கக்கூடியவருடைய கண்ணீரை விரைவாய் துடைக்க வருவீராக. ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட உம்முடைய மேலான பாதுகாப்புக்காய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பயணங்களில் முன்னும் பின்னும் இடம் வளமுமாயிருந்து நீர் எங்களை பாதுகாப்பீராக. நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களிடத்துல உம்முடைய அன்பையும் அமைதியையும் எடுத்து சொல்லும் உடைய தூதர்களாய் உம்முடைய கருவிகளாய் நீர் எங்களை பயன்படுத்துவீராக. இந்த நாள் வெற்றியின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என்னுடைய மேலான நன்றிகளை கூறிக்கொள்ளுகின்றேன். இன்னும் சிறப்பாக அன்னை மரியாளை குறித்து நாம் வெளியிட்டிருக்கக்கூடிய பாடலை எல்லா மக்களிடத்திலும் கொண்டு சேர்க்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த பாடலுக்கான லிங்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலே கொடுத்திருக்கின்றோம். நீங்கள் கேட்பதோடு உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அதை பகிர்ந்து இன்னும் எல்லா மக்களுக்கும் அந்த பாடலை எடுத்து செல்லும்படியாய் உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.